முதல்ல வர வர முடியாது தற்செயலான பரிமாற்றம் அதில் வரும்போது மதிப்பு அதாவது இரு துருவங்கள் ஒரு சரக்குக்கு இரு துருவங்கள் தற்செயல் வடிவம் வரும்போது ஒப்பீட்டு மதிப்பு சமதே மதிப்பு அது தரு தற்செயலான ஒரு சரக்கு ஏ சரக்கு பி சரக்கு ஏட வந்து சந்தைக்கு வரும்போது பரிவர்த்தனைக்குன்னு வரும்போது இது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு சரக்கு ஏன்றது ஒப்பீட்டு வடிவம் சரக்கு பிக்கு சமதியான வடிவத்தில் அதனுடைய பயன் மதிப்பு என்ன இது வந்து நம்ம தெரிவிக்கப்படுறது வந்து சரக்கு ஏடைய மதிப்பு பி வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த அவர் வந்து ஆனால் ஒரு சரக்குக்கு ரெண்டு வகையான இது இருக்குது துருவங்கள் இருக்குது ஒரு சரக்கு அட் அ டைம் அது வந்து ஒப்பீட்டு மதிப்பு அதாவது ரிலேட்டிவ் வேல்யூவாகவும் அது ஒப்பீட்டு மதிப்பாகவும் சமதி வடிவத்தையும் நம்ம இருக்கணும் அது எப்படி அது எந்த பொருளை நம்ம இது பண்ணுறோமோ அது சமதி வடிவத்தில் வைக்கிறோமா அது ஒப்பீட்டு வடிவத்தில் வைக்கிறோமான்றது அதுபோல் அதுபோல் ஒரு ஒரு காந்த துருவம் போல் ஒவ்வொரு சரக்குக்கும் அது எதோடு ஒப்பிடப்படுது அல்லது எதோடு சமன்படுத்தப்படுதுன்ற விஷயங்கள் வரும்போது அது இது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த ஒப்பீட்டு வடிவம்னா இப்போ ஏ என்ற ஒரு சரக்கு வச்சுருக்கோம்னா பியுடைய வாயிலாக அதை தெரிவிக்கிறோம் ஏவுடைய மதிப்பை பியோட வாயிலாக சொல்கிறோம் ஏவுடைய மதிப்பு என்ன வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அதனுடைய பருமன் என்ன அப்படின்னு சொல்லும்போது பி அதாவது துணியோட வேல்யூ 10 மீட்டர் துணியோட வேல்யூ 10 சட்டையோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு வரும்போது சட்டையின் வாயிலாக பியினுடைய மதிப்பை சமன்படும் சார் அது இட் இஸ் எ ரிலேட்டிவ் வேல்யூ ஒப்பிட்டு சட்டை சட்டையாலே அது அதுக்குள்ள வரும்போது சுக்கும வடிவம் அதாவது இதில் வந்து இரு சரக்குகளும் ஒரே இதுவாக இருக்க முடியாது அது உழைப்பால் வேறுபட்ட உழைப்பு இதுவும் இருக்கணும் ஸ்தூலமான உழைப்புகள் துணி என்ற ஒரு உழைப்பு சட்டை என்ற ஒரு உழைப்புங்கும்போது அது ஒரு இன்னொரு வகையான ஸ்தூலமான உழைப்புகள் ஆனால் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மதிப்பின் வடிவம் வரும்போது சுக்குமமான மனித உழைப்பு சக்தி என்ற வகையில் அது வெளிப்பட்டுப்படுகிறது அப்படின்ற வகையில் இதுபட்டாங்க ஸோ அதனுடைய ஃபார்முலாவை அவர் சொல்கிறார் ஒப்பீட்டு வடிவம் சொல்லி ஒரு ரெண்டு சந்தை சந்தையில் இரண்டு பொருட்கள் வந்து ரொம்ப ஆரம்ப கால சந்தை ஆரம்ப கால வரக்கூடிய இரண்டு பொருட்கள் சரக்கு ஏ சரக்கு பி ரெண்டு வந்துருக்கு சரக்கு ஏ வந்து என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறது சரக்கு பி சரக்கு ஏ என்ன பார்க்கலாம் எப்படி மதிப்பு சொல்றதுன்னு பார்க்கணும் பிஏ பார்க்கணும் அதோட வாயிலாக சொல்லுங்க அது நான் வந்து நான் துணி 10 மீட்டர் துணி வந்திருக்கேன் அது சட்டையை கொண்டு வந்து வந்திருக்கேன் அப்போ நான் என்னோட 10 மீட்டர் துணி ஒரு சட்டைக்கு கருத்து ரெண்டு சட்டைக்கு நிறையா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இது வந்து ஒப்பிட்டு வடிவம் சமதி வடிவம்னா என்ன சொல்லுங்க சமதி வடிவம்னு வரும்போது ஒரு ஒப்பிட்டு வடிவத்துக்கு எது திசையில் எது முனையில் இருக்கக்கூடியது அது சமதி வடிவம் மாறுது இதுக்கு இது இவ்வளவு ஈக்குவல் அப்படின்னு வரும்போது அந்த ஒப்பிட்டு வடிவத்துக்கு மாறுபட்ட முனையாக இருக்கும் ஒன்று அதனுடைய ஸ்தூலமான உழைப்புலேருந்து வேறுபட்ட இன்னொரு ஸ்தூலமான உழைப்பு ரெண்டாவது அதுக்கும் இதுக்கும் இடையிலான ஒரு பருமன் அது வந்து அந்த சூக்குமா வடிவம் அது இதாக இருக்கணும் அந்த வகையில் அது பண்ணும்போது மாறுபட்ட அந்த ஸ்தூலமான உழைப்பு தான் இதான் ரெண்டாவது
சூளமான உழைப்பு அதன் எதிர்கூறாகிய சூளமற்ற மனித உழைப்பின் புலப்பாட்டு வடிவமாக இருக்கு. ரெண்டாவது கூறு அதாவது என்பது சமதி வடிவத்தின் இரண்டாவது விசேஷகுணம். அதாவது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய மனித உழைப்பு சக்தி என்ற ரெண்டாவது பண்பையும் அது பயன்படுத்துது. சமதி என்றது சூளமான உழைப்புன்ற அடையாளம் ஒன்று, இதுக்கு மாறுபட்ட சூளமான உழைப்பு. ரெண்டாவது இதுக்கு ஈக்குவலான சூக்குமமான உழைப்பு அப்படின்ற விஷயம். மூணாவது விஷயம் சமதி வடிவத்தின் மூன்றாவது விசேஷ குணம், அதாவது தனியாட்களின் உழைப்பு. தனியாட்கள் உழைப்பு அது வந்து சமுதாய ரீதியான உழைப்புக்கும் தனியாட்கள் உழைப்புக்கும் என்ற அந்த ஒரு ரிலேட்டிவ் அந்த இதை வந்து சமதி உழைப்பு. அது சமதி உழைப்புன்னு வரும்போது அது சமூகத்தினுடைய உழைப்பாக அது இதாகும். ஆனால் அதுக்கு எதிர் திசையில் தனியாட்களுடைய உழைப்பு அப்படின்ற வகையில் அது வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இதாகுது அப்படின்றது தான் சமதி வடிவத்தின் மூன்றாவது விசேஷ குணம். அதாவது தனியாட்களின் உழைப்பு வடிவத்தில் நேரடியாக சமூகத்தன்மையில் உழைப்பெண்ணும் அதன் எதிர்கூறின் வடிவத்தை மேற்கொள்கிறது அப்படின்ற வகையில் இந்த சமதி வடிவம் மூணு குணாம்சங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒப்பீட்டு வடிவத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ஃபார்முலா ஒன்று இதாச்சுன்னா அது ஒன்று இதாகும் எப்படின்ற அந்த ஃபார்முலாவில் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து சர்க்கு அதாவது திடீர் அதாவது தற்செயல் வடிவம், தற்செயல் வடிவத்து தான் இதாகும். பரிவர்த்தனையுடைய தற்செயல் வடிவத்தில் வரக்கூடிய ஒரு சரக்குனுடைய இது வந்து அது ஏவோ அந்த மேக்னட்டிக் போல இது போல் ஒன்று ரிலேட்டிவ் மதிப்பாகவும் ஒரு முனை ரிலேட்டிவ் மதிப்பாகவும் இன்னொரு முனை சமதி வடிவமாக இருக்கும்போது அது எப்படி நாம் வைக்கிறோமான்றதை பொறுத்து தான் இருக்கு. அதனால் ரெண்டாவது விஷயம் விரிவடைந்த மதிப்பு பி, அது வரும்போது அது ஒரு பொருள் ஒப்பிட்டு மதிப்பில் வரும்போது இந்த ஒப்பிட்டு மதிப்புக்கு சமதி வடிவான பல சரக்குகளை கொண்டு வர ஒரே ஒரு விஷயம் தான் அந்த வேல்யூ வேல்யூ இந்த ரிலேட்டிவ் வேல்யூன்னு சொல்லும்போது இந்த வேல்யூஸ் அந்த அந்த வார்த்தை அது வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது தான் அந்த கொஞ்சம் விடுபட்ட விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு வந்து 20 பக்கம் அவர் சொல்லியிருக்கிறார் செலுத்தப்பட்ட உழைப்பு வந்து ஒன்றா இருக்கும் பொழுது சமதி வடிவம் அடையும். இதில் துணியோ நெசவோ அல்லது டெய்லரிங்கோ வந்து அதில் உழைப்பு செலுத்தப்படுகின்ற அதிகமாக செலுத்தப்பட்டு வரும்பொழுது அப்படின்னா அப்படின்னா ஒன்று சட்டையினுடைய இது வந்து அதிகமாக மாறும், ஏழு துணியினுடைய அளவு வந்து ஃபார்முலா இல்லை இல்லை இதிலே தான் ஒப்பீட்டு வடிவத்தினுடைய நாலு ஃபார்முலா நாலு ஃபார்முலா ரெண்டு அதனுடைய அந்த சூக்குடைய பருமன் அதிகமானா இதனுடைய இது வந்து செயல்பட்டு இருக்கு அந்த விதியை வந்து நீங்க சரியா விளைஞ்சிக்கலாம இன்னைக்கு உள்ளவங்க எக்ஸ்பிளைன்.
சேஞ்சு இன்னொருட்ட என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னு உழைப்ப நீங்கள் வந்து ஏதோ காரணத்தினால அவசியமான சமுதாய உழைப்பு ஒரு பொருள் உற்பத்தியில் அதிகப்படும் பொழுது நிச்சயமாக அந்த பொருளுடைய மதிப்பு கூட தான் செய்யும். கூடும் பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆகப்படுது அந்த பொருளுக்கு அதே அளவு உழைப்பு செலுத்திய பொருளாக இருந்தால் பரிமாறப்படும். இல்லை என்றால் அதனுடைய பருமனை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஒன்றில் மதிப்பு மாறிச்சுன்னா இன்னொன்றில் வந்து பருமன் மாறலாம். இது வந்து ஒப்பீடு முக்கியமான ஒரு இயல்பு கருத்து அடுத்து அளவு வழி நிர்ணயம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பிரிக்கிறார் பார்த்தீங்களா, அப்புறம் ரெண்டாவது சமதை வழி மதிப்பின் சமதை வழி அப்புறம் தான் வர மூணு அதுக்குள்ளே ஏபிசின்னு வந்து 83rd பக்கம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு வடிவத்தின் அளவு வழி நிர்ணயிப்பு, அந்த அளவு வழி நிர்ணயிப்புங்கிறது நம்ம முதல்ல பார்த்தது அந்த அளவு வந்து ஃப்ரீஸ் ஆன விஷயம் கிடையாது, அது வந்து டைனமிக்காக இருக்கு. ஏன்னா சமூக வழியில் அவசியமான உழைப்புங்கிறது மாறிட்டு சமூகம் மாறாமல் இல்லை. இன்னைக்கு வந்து இவ்வளவு உழைப்பு செலுத்தி செஞ்சது ஒரு பொருள் உற்பத்தியாவது நாளைக்கு அதே தான் நடக்குங்கிற உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா அந்த உழைப்பை செலுத்த கூடிய ஒரு தொழிலாளி கன்சியூமர் நுகரக்கூடிய பொருட்கள் இது மாற மாற அதனுடைய மதிப்பு அவர் செலுத்தக்கூடிய உழைப்பு இது வந்து மாற தான் செய்யணும். அப்படி சொல்லும் போது அவர் வந்து இந்த அளவழி சொல்லும் போது அந்த எடை கிடைக்கிறது அந்த எடைக்கெல்லாம் வந்து அவர் வந்து உன்னோடு ஒற்றிட்டு பார்க்கும்போது அந்த எடைன்ற விஷயம் வருது. இது இரும்போட வேலை ஆன் பண்ணுறீங்களா இந்த சேர்த்து சாராம்சமாக இங்கே சாராம்சம் தான் இப்போ நம்ம கவனம் செலுத்தணும். உழைப்புடைய பாத்திரமும் அதுக்கான சமதை வடிவத்தையும் நாம திரும்ப திரும்ப வந்து நின்றோம்னா கிளாரிட்டியா நின்றோம்னா அப்புறமா ஈஸியா இருந்தா. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அளவு வழி அப்படின்னு வரும்போது அந்த அளவு வழின்றது எப்படி ஒரு பொருளை ஒப்பிடும் போதுதான் அளவுடைய விஷயம் பரிணாம விஷயமா மாறுது. அது வரைக்கும் அது அளவுன்றது நமக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயமா அது இருக்கு அப்படின்னு வரும்போது தான் அவர் என்ன சொல்றாரு இரும்பா எடுத்துக்கார கூட இரும்புடைய அந்த எடை எப்படி நம்ம சொல்றோம்னா இன்னொரு பொருளோட அது பண்ண அளக்கும் போது தான் 100 கிராம் 200 கிராம் அல்லது 1 கிலோ 2 கிலோன்ற விஷயங்கள் இந்த அளவு வழி வர்றதே வந்து ஒப்பிடும் போது வரக்கூடிய புலப்பாட்டு வடிவமே தவிர அது வந்து பீயிங் என்ற விஷயங்கள் இல்லை அப்படியே இல்லை அது நாம அது இருந்தாலும் அது வந்து வேற வகையில் நம்ம அது பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை அடையாளப்பூர்வமாக படுத்துறோம். அடையாளப்படுத்தினா ரெண்டையுமே வந்து பிரிக்க முடியாத வசதிக்காக தனித்தனியா நம்ம சொல்றோம் அடையாளப்படுத்துகிறோம் விஷயத்தாக ரெண்டுத்துக்கும் வந்து ஒற்றுமையான அம்சமும் எதிரே நேரெதிரான அம்சங்களும் வந்து இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயத்துல வந்து ஒப்பீட்டு வடிவத்தையும் சமதை வடிவத்தையும் பிரிக்க முடியாம தான் இருக்கும். தனியா ஒரு இதை வந்து புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது அவர் அந்த இயற்கையில் விஷயத்தை மையப்படுத்தி அது இந்த விஷயம் ரொம்ப இதுவாக இருக்கு சுருக்கமான விஷயமா இருக்கு. அது இந்த எடை விஷயங்கள்னு நம்ம சொல்லி எந்த பக்கம் சொல்றீங்க முதலே வந்து ஒப்பீட்டு மதிப்பு நல்ல வழின்னு சொல்லும்போது எப்படி வர இது போல இது பண்றோம் பக்கம் சொல்லுங்க வெள்ளக்கட்டிலுடனான உறவில் அது உருண்ட உருக்கொண்ட எடை
சும்மா வெறும் வெள்ளத்தை மட்டுமே வச்சுட்டு பேசுறீங்க. அந்த இடையில ஒரு விஷயம் வரலாம், வெள்ளம் கட்டி எடுத்துக்கணும். ஒரு கிலோ இருபது கிலோன்றது எப்படி வருதுன்றத விஷயத்தால இரும்பு கொண்ட ஒரு ஒரு தங்க ஒரு தராசில வச்சுங்க, ரெண்டு சமமா இருக்கும். விஞ்ஞானம் ஏன் சமமா இருக்கு? விஞ்ஞானம் எப்படி விளக்காதுன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மாசுக்கு வந்து அவங்களோட நம்பர். ஸோ ஒன் கிலோ வந்து 6.023 × 10²³ ஆட்டம்ஸ் இருக்கு. அதே தான் இதுலேயும் இருக்கு. வரும்போது
மாட்டுக்கு அப்போ இருந்த கால்நடைக்கு பல பொருள்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் வந்திருக்கும் போது இந்த பீன்ற அந்த வடிவம் வருது. அப்போ இந்த சரக்குன்னு அந்த இந்த பி வடிவம் மொத்த வடிவம் ஒரு குறைபாடு உள்ள வடிவம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அந்த சமன்பாட்டை திருப்பி போட முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஏழு இருக்கக்கூடிய அந்த சமன்பாட்டை திருப்பி போட்டால் இதாகும். ஒப்பிட்டு வடிவத்தை இந்த பக்கம் போட்டால் சமதி அடையும், சமதி வடிவத்தை இந்த பக்கம் போட்டால் ஏவை வந்து இந்த பக்கம் மாற்றி போட முடியும். ஆனால் இதில் அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியுதுன்னு சொன்னால் இன்ஃபினிட்டி ஆஃப் சரக்கு அப்படி வரும். அப்படி வரும்போது அது ஒரு குறைபாடான விஷயமாக ஒப்பிட்டு மதிப்புக்கு சமதி வடிவம்னு வரும்போது சமதி வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்குது, ஏகப்பட்ட சரக்குகளாக இருக்குது. அது வந்து அந்த சமன்பாடை திருப்பி போட முடியாது. மாறாக அது வந்து துண்டு துண்டாக தான் அந்த இதுவாக இதாகும் அப்படின்ற விஷயத்த அவர் இது பண்ணுறார். அப்போ அது வந்து இட் இஸ் அது ஒரு அது அதில் ஒரு குறைபாடு இருக்குது அந்த வேல்யூ சிஸ்டத்தில். அது வந்து இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த கட்டத்தில் அந்த ஒரு குழப்பத்தினுடைய ஒரு இதில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதில் இது பண்ணுறாங்க. அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வந்த விஷயங்கள் அப்படின்ற வரும்போது ஆரம்ப வடிவத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில் அந்த வடிவத்தில் மெச்சூரிட்டி இல்லாத சொல்லாதீங்க. பொது வடிவத்துக்கு இந்த வடிவத்தை பாஸ் பண்ணி தான் போயாகணும். ஆமா, அது வளர்ச்சி அடைந்த வடிவம் தான். அடுத்த கட்ட வளர்ச்சி திருப்பி போட முடியாது, குறைபாடா சொல்லலாம். அடுத்த வளர்ச்சி தான் சொல்ல, நீங்க சட்டை துணி துணியை கொடுத்து சட்டை வாங்கலாம், சட்டை கொடுத்து துணி வாங்கலாம், அது திருப்பி போடலாம். இது ஒப்பீட்டு வடிவம் ஆயிரும், அது சமதி வடிவம் ஆயிரும். வேற நீங்க நீளமா போடுறீங்க இல்லையா, ஏ ஈக்குவல் சட்டை வந்து துணிக்கு சமம், துணி வந்து காபி தூளுக்கு சமம், காபி தூள் வந்து டேபிளுக்கு சமம், டேபிள் வந்து மண்பானைக்கு சமம், மண்பானா அரிசி அப்படியே அது ஒன்று ஒன்றா கொடுத்து போட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ரெண்டு ரெண்டை வந்து சந்தையில் போய் பரிமாறிக்கலாம். ஆமாம், நீங்கள் பானையை கொடுத்துட்டு சட்டை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த சட்டை வச்சிருக்கணும், பானையே வேணாம்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆ, ஸோ இந்த பானையை அவன்கிட்ட மாற்ற முடியாது. நீங்கள் இன்னொருத்திட்ட போய் பானையை கொடுத்துட்டு அரிசி வாங்கி அந்த அரிசியை கொண்டு வந்து சட்டைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவன் எனக்கு ஓகேன்னு கொடுப்பான். திருப்பி போட முடியாது தெரியும். நிறைய பரிமாற்றங்கள் வந்த பிறகு நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது. நீங்க இன்னொரு சந்தை கடையில போய் மாத்திட்டு திருப்பி அந்த பொருளை வந்து அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பொருளா இருக்கும். ஆனா பரிமாற்றத்துக்கு அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படும். சோ அப்ப பானையை கொடுத்துட்டு அரிசி வாங்கி அரிசியை கொடுத்துட்டு சட்டை வாங்க வேண்டியிருக்கும். இது எதுக்கு சொல்றாருன்னா இந்த சிக்கலை தவிர்க்கிறது தான் பிற்காலத்துல அதுதான் வந்தது, பணம் வந்தது, பணம் வந்தது. அப்ப அதை வச்சுட்டு நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கலாம். மூணாவது வடிவம் சொல்லக்கூடிய பணம் வருவதற்கு தேவை அடிப்படை தவிர்க்கிறதுக்கு குறைபாடுங்கிறதோட சிக்கல் வச்சுக்கல. இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏபிசிடி ஆறு பொருள் இருக்கு வச்சுக்கல, ஒரு இ எடுத்துக்க, இ பொருள் வந்து அது யாரோ எதோட உறவாடுனா எஃபோட மட்டும் மட்டும்தான் உறவாடும். நம்ம எதோ ஈக்குவல் கூட மேத்ஸ் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை கிடையாது. ஆனா இ வச்சிருக்கிறவருக்கு வந்து ஏ தேவைப்படுது. ஒரே சந்தையில பல கடைகளா இருந்தார்.
அதுக்கப்புறம் தான் அதாவது மார்க்ஸ் இருக்கக்கூடிய சமுதாயத்துல முதலாளித்த சமுதாயத்துல அது விளக்கிறதுக்கு வரும்போது என்ன சொல்றாருன்னா வடிவங்கள் இப்படி பரிணாம வளர்ச்சியில மதிப்பீடுகள் இப்படி மாறி வந்திருந்தாங்க வந்தாதான் பண வடிவத்துக்கு வரும்ன்ற அர்த்தத்தை சொல்றதுக்கு அவர் வந்து இதுதான் சந்தை விதிகளை எஸ்டாப்ளிஷ் பண்றது சொல்றாரு. இந்த சந்தை விதிகளை எதுவுமே உடைக்க முடியாது. எப்படி வந்து பாஸ்கல் சிலாவ வந்து ஹைட்ராலிக்ஸ் உடைக்கவே முடியாதோ அதே மாதிரி சந்தை விதிகளை எந்த இசம் வந்தாலும் சரி முதலாளித்தம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உடைக்க முடியாது. இப்படிதான் வந்திருக்கணும். அதனால இந்த சந்தை விதிகளை சந்தையில எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது எப்பவுமே ஒரு சந்தை எக்ஸ்சேஞ்ச் சந்தை எப்படி டிஸ்டார்ட் பண்ணி சொல்றானுங்க. சந்தை தான் தீர்மானம். இன்னைக்கு காலையில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது சொல்றோம் விளைவா தொழிலாளிக்கு கூலியை உயர்த்திட்டா முதலாளி விலையை உயர்த்தலாம் அப்படின்னு கிடையாது. முதலாளி விலையை உயர்த்துறதுக்கு அவனுக்கு உரிமை இருந்துச்சுன்னா தொழிலாளி கூலி உயர்த்துறதை பத்தி கவலையே கூட மாட்டான். அவன் குடுத்துட்டே எல்லாம் இருப்பான். அவன் இஷ்டத்துக்கு ஏற்றி பண்ண சந்தை தான் தீர்மானிக்குது. எந்த பொருளுடைய மதி எந்த ரேட்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுறது சந்தை தான் தீர்மானிக்குது. அந்த விதி என்னங்கிறத தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சந்தை விதிகளை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டு இந்த பரிவர்த்தனையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ள போகணுங்கிறது மனிதனுடைய உற்பத்தி எக்ஸ்பேண்ட் ஆகும் போது தவிர்க்க முடியாத வகையில பீல வந்த விஷயங்கள ஒப்பிட்டு வடிவம் சமதை வடிவமா திருப்பிவிடும் போது ஒரு பொருளுக்கு பல பொருள்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அது ஒரு சம ஒரு பொருள் சமதை வடிவத்தில் ஒரு பொருள் நிற்குதுன்னா அதுக்கு ஒப்பிட்டு வடிவமாக பல பொருள் வரும்போது சமதை வடிவத்துக்கு இன்னொரு ஒரு பரிமாற்ற அது இன்னொரு வேல்யூ சிஸ்டம் உருவாகுது. அது எக்ஸ்க்ளூடி பண்ணி ஒரு பொருளாக மாறுது. அது அதுக்கு ஒரு வேல்யூ உருவாகும். மாடுன்றது செல்வம் குறிக்கிறது காரணம் மொழி வளர்ச்சியிலையும் ஆ ரெண்டாவது உருவாச்சு ஆ இஸ் ஈக்குவல் டு மாடுதான் மாடு விளக்கப்பட்டு அது வந்து எல்லாவற்றுக்குமான சமதை வடிவமா நிற்கும். ஏன்னா அந்த பொருள் எல்லாருக்கும் தேவைப்படுறது தான் இருக்கும். ஸோ அப்போ அதை ஒன்று கொடுத்து நீங்க எதை வேணாலும் வாங்கலாம். தங்கம் விளையாத ஒரு இடத்துல கோயில் தங்கமா குவிஞ்சிருக்காங்க.
அதிகமாக குவிஞ்சிருக்கு. ஆமாம், உலகத்தில் எங்கேயுமே கிடையாது தங்கம் விளையாத ஒரு பூமியில் வந்து கோயில்களில் தங்கமாக குவிஞ்சிருக்கிறது வந்து அதிகமானது அந்த உடை அதை அதை உற்பத்தி பண்ணி தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி தங்கமாக ஃபஸ்ட்டு அந்த
சுதந்திரமாக
ஒன்று சேர்ந்து மனிதர்கள் நிகழ்த்தும் உற்பத்தியாக கருதப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட திட்டத்திற்கேற்ப அவர்களால் உணர்வுபூர்வமாக இயக்கப்படும் நிலை வரும் வரை நம் ஆயத்தினை நீக்கி விடுவதில்லை. ஆயினும் சமுதாயம் நிலை அடைய குறிப்பிட்ட பொருளாதார அடித்தளம் அல்லது வாழ்க்கை நிலவுகள் தொகுப்பு தேவைப்படுகிறது. அப்படி இல்லாம சும்மா நீங்க நான் ஆசைப்பட்டாலும் வந்துடாது. அது ஒரு ப்ராசஸ் வரணும். சொல்றாரு போது அது எப்படி இருக்கு. நம்ம உறவை பார்க்கறதும் போது நம்ம என்ன பண்றோம், நாம வந்து அந்த பொருளுக்கு இடையான பரிவர்த்தனை, பொருளுக்கான பரிவர்த்தனையாக தான் நம்ம சமுதாயத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு ஒரு சட்டையை கொடுத்து இன்னொரு ஒருத்தர்கிட்ட ஒரு மண்பாண்டியை வாங்கிடுன்னா சட்டைக்கும் மண்பாண்டத்துக்குமான உறவாக தான் என்னுடைய உறவுகளை நான் பார்த்துட்ருக்கேன். அது வரும்போது இது வந்து அப்படி இல்லை. மனித உழைப்பு பிரிவினைகளுக்கு, அதாவது உழைப்பு பிரிவினைக்கு ஆன அந்த பரிவர்த்தனை தான். நான் சட்டை தயார் பண்ணேன்னா அது வந்து மண்பாண்டம் தயாரிச்சு பண்ணவரோட நான் வந்து என்னுடைய உறவு அந்த அடிப்படை தான், எனக்கும் அவருக்கும் இருக்குள்ள உறவு தான். சமுதாயத்தில் பல பேர் பல வகையான உழைப்புகளை செலுத்துகிறாங்க, அவங்க மத்தியில் வரக்கூடிய அந்த உழைப்பு பிரிவினையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அது வந்து சமூக வடிவமாக மாறும்போது அவர்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை, மனிதர்களுக்கான பரிவர்த்தனை என்பது மனிதர்களுக்குள்ள அந்த உறவா இல்லாமல் சரக்கு ரெண்டு சரக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ரெண்டு சரக்கு பின்னாடி ஒரு சூக்கு உழைப்பு இருக்கு, அது வந்து சமமா இருக்கு. ஆனா அந்த சூக்கு உழைப்பு உண்டாக்குன ஸ்தூலமான உழைப்பு இருக்குல்ல, அது பேர் வேற. ஒன்னு தையலா இருக்கும், இன்னொன்னு நெசவா இருக்கும். இப்ப உறவு வந்து எதுக்கு நடுவில் இருக்கும், தையலுக்கும் நெசவுக்கும் இரவுக்கும் இருக்கக்கூடிய இடையிலான உறவு எப்படி வருது, சட்டைக்கும் துணிக்கும் இடையிலான உறவா வெளிப்படும். இந்த வேலை பிரிவினை என்ற விஷயம் தர மறைச்சிடறாங்க. வேலை பிரிவினை என்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை பிரிவினையே ஒரு சாதாரணமான ஆளுக்கு வேலை பிரிவினை இருக்கிறத தெரியல, திட்டமிட்டு நடக்கல, ஐயோ வந்த விஷயம். ஆனா இருக்கிறது என்பது வேலை பிரிவினை தான், வேலை பிரிவினை தான் பிரதானமான விஷயம். இந்த வேலை பிரிவினையே அது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம அதை நம்ம மறைச்சிட்டு நம்ம பணத்துக்குள்ள அல்லது இந்த பொருள்களுக்குள்ளான விஷயமாவே நம்ம அல்லாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அது வேலை பிரிவினை உள்ள விஷயம். அப்படி வேலை பிரிவினை உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சோசியலிச சமுதாயத்தில் இந்த வேலை பிரிவினையை எப்படி இது பண்ணலான்றதை அடுத்து கடந்து கொண்டு போயிடாது. இல்லை, அது எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்த விஷயம் வந்து அவசியம் பொருளாதாரம் கண்டுபிடிச்சாலும் சொசைட்டி அந்த அடிப்படையில் செயல்படாது, சந்தை அடிப்படையில் தான் செயல்படும், பொருள் கடையிலானது தான் செயல்படும் சொல்கிறாரு. அது எப்போ மாறணும் தான் கடைசியாக சொல்கிறார், எப்போ மாறணும்னா சோசியலிசம் தான் மாறணும்னு சொல்லிட்டு. இப்போவும் கூட அது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு உடைய, அது தெளிவடைஞ்சாச்சு உடைய, ஆனால் இப்போவும் கூட அது பொருள் கெடுக்கிற உறவு உறவாக தான் அது செயல்படும். மனிதன் உற்பத்தி செய்த பொருள் மனிதன் பொருளை ஆளுவதற்கு பதிலாக அவன் உற்பத்தி செய்த பொருள் அவனை ஆளுகிறது என்பதை உணர்ந்தாலும் சொசைட்டி வந்து அது இன்னும் தொடர்ந்து அது சந்தை பொருட்களுக்கு வேலை பிரிவினை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமூகம். வேலை பிரிவினை அப்படி வந்து அது அவர் வந்து ஒருவர் மற்றொருக்காக உழைக்கின்ற அக்கணத்திலிருந்து அவர்களது உழைப்பு சமூக உழைப்பு உற்பத்தியாளர்கள் பரஸ்பர உறவுகள் அவர்களது உழைப்பு 107 முதல் பர கடைசியில் உற்பத்தியாளர்களின் பரஸ்பர உறவுகள் அவர்களது சமூக உழைப்பின் சமூகத்தன்மையை உறவுகள் தான் வெளியாகிறது. உற்பத்தி பொருள்களிடையே சமூக உறவின் வடிவத்தை எடுக்கின்றன. உற்பத்தி பொருள்களான சமூக உறவின் வடிவத்தை எடுக்கின்றன.
அதுதான் மனிதர்களுடைய உழைப்பின் சமூகத்தன்மை அந்த உழைப்பின் உற்பத்தி பொருளுக்கு உரித்தான பொருள்வய தன்மையாக அவர்களுக்கு தோற்றமளிக்கிறது. உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுடைய உழைப்பின் ஒட்டுமொத்தத்துடன் உள்ள உறவானது அவர்களின் அவர்களிடையே நிலவுகிற சமூக உறவாக அல்லாமல் அவர்களது உழைப்பின் உற்பத்தி பொருட்களுக்கிடையே நிலவுகின்ற சமூக உறவாக அவர்களை எதிர்கொள்கிறது. சரக்கின் மாய்மால தன்மைக்கு இதுவே தான் காரணம். ஒரே ஒரு மாயத்தன்மை
மறுநாள் வந்து பார்த்தா கிளீன், அந்த இடம் வந்து கிளீன் ஆயிடுச்சு. இந்த பிள்ளையார் அவர் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும், அதாவது இதை வந்து நீங்க நேரடியா அர்த்தம் புரிஞ்சுக்காதீங்க, ஒரு மாயத்தன்மை சடக்கு எப்படி வருது. ஏன்னா அந்த உதாரணத்தை இதுல மாஸ் சொல்லியிருப்பாரு, அந்த மதம் என்ற விஷயம் வந்து எப்படி வந்து வந்திருக்குது, அது எப்ப போகுது, இதே அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. படைப்புகள் உயிருள்ள சுயேச்சை பிறவிகளாகவும் ஒன்றோடு ஒன்றும் மனித இனத்தோடு உறவு கொள்கிறவையாகவும் தோற்றம் அளிக்கின்றன. சரக்குலகில் மனித கரங்களின் படைப்பான உற்பத்தி பொருட்களும் இவ்வாறே தோற்றம் அளிக்கின்றன. இதனையே சரக்குகளின் மாய்மாலம் என்று அழைக்கிறேன். ஒரு பிள்ளையாக களிமண்ல அந்த பிள்ளையார செஞ்சது மனுஷன் தானே. ஆனா அந்த பிள்ளையார அங்க கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு ஒரு மாயத்தன் வந்துச்சு பாருங்க. எந்த சட்டத்தாலும் பண்ண முடியாத ஒரு அந்த வேலை இருந்துச்சு பாத்தீங்களா. அதுதான் அந்த உதாரணத்துல அவர் சொல்றாரு. உண்மையிலேயே நடக்குது இல்ல, இந்த இடத்துல பாக்கலாம். இப்போ எல்லா ஆபீஸ்லயும் எங்க எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்லயே எல்லாம் இஷ்யூ தீர்த்து வச்சிருப்பாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வெள்ளை அடிச்சு காரணம் இல்ல காரணம் இல்ல இப்படி படி ஏறி எல்லாத்துலயும் பாத்துருக்காங்க. ஆமா வச்சிருப்பாங்க வளர்ச்சியும் புரிஞ்சுக்கிறதுக்கு டைரக்டிகள் ஹிஸ்டாரிக்கல் டைரக்டிகள் வரலாற்று குரல் முதல் பார்த்துட்டு
ஒவ்வொரு தனி வகை உற்பத்தி முறையும் அது ஆமா அததான் உங்களை சொல்ல சொன்னேன் நான் ஒவ்வொரு தனி வகை உற்பத்தி முறையும் அதற்கொத்த சமூக உறவுகளும் இது மீன் பண்றது என்னன்னா இப்ப அடிமை முறைன்னு சொல்றோம் நிலப்பிரபுத்துவ முறைன்னு சொல்றோம் முதலாளித்துவ முறைன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு தனி வகை உற்பத்தி முறையும் அதற்கொத்த சமூக உறவுகளும் சுருங்க சொல்லி சமுதாயத்தின் பொருளாதார கட்டுமானம் இப்ப இது சுருக்கமா சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா சமுதாயத்துடைய பொருளாதார கட்டுமானம் எப்படி அமைஞ்சிருக்கு கூலி உழைப்பும் மூலதனமாகுமா இல்லை நிலப்பிரபுத்துவமும் பண்ணியடிமையாகுமா இல்லை அடிமையும் எஜமானமாகுமா அப்படின்ற அந்த பொருளாதார கட்டுமானம் என்பது அதுதான் அடிக்கட்டுமானம் என்பது நீதியியல் மற்ற எல்லாம் நீதி கலை இலக்கியம் ஜாதி சமயம் வரிசையா இதெல்லாம் அதில் சிலதை சொல்றது பாருங்க நீதியியல் மற்றும் அரசியல் மேற்கட்டுமானம் பாலிடிக்ஸ் எல்லாம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் அடிக்கட்டுமானம் கிடையாது மேற்கட்டுமானம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் எழுப்பப்பட்டிருப்பதற்கான உண்மை அடிப்படையாகும் ஸோ எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கான உண்மையான அடித்தளமாகும் ஸோ அரசியலில் போய் நீங்கள் வெற்றி பெற்றவனையே உடனே பொருளாதார உற்பத்தி முறையெல்லாம் மாற்றி அமைச்சர் முடியும்னு கற்பனை பண்ணாதீங்கன்னு அர்த்தம் திட்டமான சமுதாய சிந்தனை வடிவங்கள் அவ்வடிப்படைக்கு ஏற்ப அமைகின்றன இப்போ ஏன் இப்படி ஒரு சிந்தனை இருக்கு ஏன் இப்படி இருக்க மாதிரி இந்த மாதிரி கொள்கை வச்சிருக்கான் ஏன் இந்த ஃபண்டமெண்டலிசம் இருக்கு ஏன் இந்த மதத்துவம் இருக்குன்னா நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அதுதான் மற்றதுக்கெல்லாம் அடித்தளம் மாதிரி புரிஞ்சிடக்கூடாது சமுதாய சிந்தனை வடிவங்கள் அவ்வடிப்படைக்கு ஏற்பவே அமைகின்றன என்ற என் கருத்து மாதிரி சொல்றது என்னுடைய தத்துவம் என்னுடைய கருத்து உற்பத்தி முறை பொதுவாக சமுதாய அரசியல் அறிவுலக வாழ்க்கையின் தன்மையை நிர்ணயிக்கிறது ஸோ அரசியல் பொருளாதார அறிவுலக வாழ்க்கையவே எது நிர்ணயிக்குதுன்னா உற்பத்தி முறை தான் நிர்ணயிக்குது இப்போ அன்னைக்கு நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நீங்கள் திருப்பி திருப்பி அந்த புக்கை சொல்றீங்க இல்லையா ஏன்னா அதை நிர்ணயிக்கிறதே உற்பத்தி முறை தான் ஏன் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு அதை வந்து அந்த ரஷ்யன் இது எழுதி அவ்வளோ அருமையாக அந்த அந்த கிளாஸ் இருந்தது நாங்கள் எங்களுடைய வகுப்பில் அத பாருங்க ஒரு வரியில இங்க சொல்லியிருக்கேன் சிந்தனை வடிவங்கள் அமைகின்றன என்ற என் கருத்து உற்பத்தி முறை பொதுவாக சமுதாய அரசியல் அறிவுலக வாழ்க்கையின் தன்மையை நிர்ணயிக்கிறது என்ற என் கருத்து என்ற என் கருத்துன்னு எவ்வளவு கான்பிடண்டா சொல்ற பாருங்க இதெல்லாம் பொருளாதார நலன்கள் மேலிட வகிக்கும் நமது காலத்துக்கு மிகவும் உண்மையாகும் இந்த காலத்துக்கு வேற எந்த காலத்துக்கு உண்மையோ இல்லையோ நம்ம காலத்துக்கு மிக மிக உண்மையாகும் பொருளாதார அடிக்கட்டுமானம் தான் இந்த மேற்கட்டுமானத்தினுடைய எல்லா தன்மையையும் நிர்ணயிக்கின்றன அப்படின்ற என்னுடைய கருத்து எப்பவும் விட இப்போ இந்த நம்ம வாழ்கிற காலகட்டத்துக்கு தான் மிகவும் உண்மையாகும் என்னுடைய கருத்து என்னன்னா மார்ச்சுக்கு வாழ்ந்த காலகட்டத்தை விட இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டம் தான் மிக மிக உண்மையாகும் அப்படின்னு தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது நோக்கமே என்னன்னா இந்த கன்விக்ஷனோட தான் நீங்க மூலதனம் படிக்கணும் சும்மா வந்து ஏதோ அரசியல் அரசியல் பொருளாதாரத்தை 10 ரூபாய்க்கு வாங்கினா 20 ரூபாய்க்கு விற்கலாம் 10% லாபம் இதற்காக பேசப்பட்ட புஸ்தகம்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அத்தியாயத்தை முதல் அத்தியாயத்திலேயே இந்த சப் இதை சேர்த்து என்டையர் மாசியத்தினுடைய